வணக்கம். சிவகாமியின் சபதம், பாகம் 3, அத்தியாயம் 17, சின்ன கண்ணன். ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலம் பிரிந்திருந்த பிறகு சிவகாமியும் கமலியும் சந்தித்த போது அந்த இளம் பிராய தோழிகளுக்கு ஏற்பட்ட உள்ள கிளர்ச்சியை விவரிக்கவே முடியாது. ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டார்கள். ஒருவருடைய தலையை ஒருவர் தோளில் வைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டார்கள். விம்மி அழுதார்கள். திடீரென்று சிரித்தார்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொண்டார்கள். உடனே வைத்துக் கொண்டார்கள். இருவரும் ஏக காலத்தில் பேச முயன்றார்கள். பிறகு இருவரும் சேர்ந்தார் போல மௌனமாக இருந்தார்கள். அந்த 1.5 வருடத்துக்குள் இருவருடைய வாழ்க்கையிலும் எத்தனை எத்தனையோ முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தன. அவற்றில் எதை முதலில் சொல்வது, எதை அப்புறம் சொல்வது என்று நிர்ணயிக்க முடியாமல் தவித்தார்கள். அந்த பிரச்சனையை அவர்களுக்காக சின்ன கண்ணன் தீர்த்து வைத்தான். தொட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை தான் விழித்துக் கொண்டு விட்டதை ஒரு கூச்சல் மூலம் தெரியப்படுத்தியதும் கமலி ஓடி போய் குழந்தையை கையில் எடுத்துக் கொண்டு வந்தாள். சிவகாமி சின்ன கண்ணனை கண்டதும் சற்று நேரம் திகைத்து போய் பார்த்தது பார்த்தபடி நின்றாள். வெளிப்படையில் அவள் ஸ்தம்பித்து நின்றாளே தவிர அவளுடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவும் அப்போது துடிதுடித்தது. அவளுடைய இதய அந்தரங்கத்தின் ஆழத்தில் இருந்து இதுவரை அவளுக்கே தெரியாமல் மறைந்து கிடந்த ஏதோ ஒரு உணர்ச்சி பொங்கி வந்து மளமளவென்று பெருகி அவளையே முழுதும் மூழ்கடித்து விட்டது போல இருந்தது. ஏனடி இவ்விதம் ஜடமாக நிற்கிறாய்? சின்ன கண்ணன் உன்னை என்ன செய்தான்? இவன் பேரில் உனக்கு என்ன கோபம் என்று கமலி கேட்டதும் சிவகாமி இந்த பூலகத்திற்கு வந்தாள். கமலி, இவன் யாரடி? எங்கிருந்து வந்தான்? எப்போது வந்தான்? என்னிடம் வருவானா என்று சிவகாமி குளறி குளறி பேசிக்கொண்டே இரண்டு கைகளையும் நீட்ட குழந்தையும் சிவகாமியின் முகத்தை தன் அகன்ற கண்கள் இன்னும் அகலமாக விரியும்படி பார்த்து கொண்டே அவளிடம் போவதற்காக கைகளையும் கால்களையும் ஆட்டிக்கொண்டு பிரயத்தனப்பட்டது. உன்னிடம் வருவானா என்றா கேட்கிறாய்? அதற்குள் என்னவோ மாயப்பொடி போட்டு விட்டாயே. கள்ளி மாமல்லருக்கு போட்ட மாயப்பொடியில் கொஞ்சம் மிச்சம் இல்லாமல் போகுமா என்று சொல்லி சிரித்துக்கொண்டே கமலி குழந்தையை சிவகாமியிடம் கொடுத்தாள். மாமல்லரை பற்றி குறிப்பிட்டது சிவகாமிக்கு குதூகலத்தையும் நாணத்தையும் ஒருங்கே அளித்தது. அவள் குழந்தையை கையில் வாங்கி மூக்கும் விழியும் கண்ணமும் கதுப்புமாக இருந்த அதன் முகத்தை பார்த்து கொண்டே, ஆமாண்டியம்மா ஆமாம், நீ கண்ணனுக்கு போட்ட மாய பொடியில் கொஞ்சம் மீத்து கொடுத்ததைத்தானே நான் மாமல்லருக்கு போட்டேன். பார், அப்படியே அப்பாவின் முகத்தை உரித்து வைத்தது போல் இருக்கிறது. கமலி, இவன் அப்பா எங்கே என்று கேட்க, கமலி இது என்ன கேள்வி? மாமல்லர் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் இவன் அப்பா இருப்பார் என்று கூறினாள். ஓஹோ, அப்படியானால் அண்ணனும் இன்று அரண்மனையில் தான் இருந்தாரா? சபையில் என்னுடைய நாட்டியத்தை பார்த்திருப்பார் அல்லவா? நீ ஏனடி வரவில்லை என்று சிவகாமி கேட்டதும் கமலி, என்ன தங்கச்சி உளறுகிறாய்? உன் அண்ணனாவது நாட்டியம் பார்க்கவாவது? உனக்கு தெரியாதா என்ன? மாமல்லர் தான் தெற்கே பாண்டியனோடு சண்டை போடுவதற்கு போயிருக்கிறாரே என்று கூறினாள் கமலி. இதை கேட்டதும் சிவகாமிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் தன் மடியில் இருந்த குழந்தையை கூட மறந்துவிட்டு எழுந்தாள். குழந்தை தரையில் பொத்தென்று விழுந்து வீர் என்று கத்திற்று. கமலி அலரும் குரலில், அடி பாவி, ஏனடி குழந்தையை கீழே போட்டாய்? நீ நாசமற்று போக, உன்னை புலிகேசி கொண்டு போக என்றெல்லாம் திட்டிக் கொண்டே சின்ன கண்ணனை எடுத்து மார்போடு அணைத்து இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கொண்டே, வேண்டாமடா கண்ணே வேண்டாமடா என்று சமாதானப்படுத்தினாள். குழந்தை மீண்டும் மீண்டும் வீறிட்டு அழுத வண்ணம் இருக்கவே கமலி கோபம் கொண்டு, அடே வாயை மூடுகிறாயா, அல்லது புலிகேசியை வந்து உன்னை பிடித்துக் கொண்டு போக சொல்லட்டுமா என்று கூறினாள். குழந்தை அதிகமாக அழுதால் இந்த மாதிரி புலிகேசியின் பெயரை சொல்லி பயமுறுத்துவது வழக்கமாக இருந்தது. அதனால்தான் சிவகாமியையும் அவ்வாறு சபித்தாள். குழந்தை ஒருவாறு அழுகையை நிறுத்தியதும் அதை கீழே விட்டுவிட்டு கமலி சிவகாமியை பார்த்தாள். அவளுடைய திகைப்பை கவனித்து விட்டு, தங்கச்சி, மாமல்லர் பாண்டியனோடு யுத்தம் செய்ய போயிருப்பது உனக்கு தெரியாதா என்ன என்று கேட்டாள். தெரியாது அக்கா என்று சிவகாமி உணர்ச்சி பொருந்திய கம்மிய குரலில் கூறினாள். தான் சபையில் நடனமாடிய போது மாமல்லர் எங்கேயோ மறைவான இடத்தில் இருந்து பார்த்து கொண்டிருப்பார் என்று எண்ணியதை நினைத்து ஏமாற்றமடைந்தாள். ஆம், கமலி சொல்வது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். மாமல்லர் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அந்த காட்டு பூனையின் முன்னால் தன்னை ஆட்டமாட சொல்லி பார்த்து கொண்டிருப்பாரா? மாமல்லர் இல்லாத சமயத்தில் புலிகேசியின் முன்னால் தான் ஆடியதை நினைத்த போது சிவகாமிக்கு இப்போது அசாத்திய வெட்கமாக இருந்தது. மகேந்திர பல்லவர் மீது கோபம் கோபமாக வந்தது. மாமல்லர் இல்லாத போது அவர் இல்லை என்கிற தைரியத்தினாலேயே சக்கரவர்த்தி தன்னை புலிகேசியின் முன்னால் ஆடச் சொல்லி அவமானப்படுத்தி இருக்கிறார்.
இத்தகைய குழப்பமான எண்ணங்கள் சிவகாமியின் உள்ளமாகிற ஆகாசத்தில் குமுறி எழுந்தன. திடீரென்று மின்னலை போல ஓர் எண்ணம் தோன்றி குழப்பமாகிற கரிய இருளை போக்கியது. அந்த மின்னல் ஒளியிலே அவள் கண்டு தெரிந்து கொண்ட விஷயம், தன்னை கெடுப்பதற்கு மகேந்திர பல்லவர் செய்த சூழ்ச்சி எவ்வளவு பயங்கரமானது என்பதுதான். அதாவது, மாமல்லர் தெற்கே போகும் போது தன்னை மண்டபப்பட்டில் சந்திக்காதிருக்கும் பொருட்டே தன்னை இங்கே சக்கரவர்த்தி வரவழைத்திருக்கிறார் என்று அவள் முடிவு செய்தாள். சிவகாமியின் முகத் தோற்றத்தையும் அவளுடைய கண்களில் ஜொலித்த கோப கனலையும் கவனித்த கமலி சிறிது நேரம் தானும் வாயடைத்து போய் நின்றாள். அப்புறம் சமாளித்துக் கொண்டு, தங்கச்சி, இது என்ன கோபம்? ஒன்று முழுகி போய்விடவில்லையே. மாமல்லருக்கு யுத்தம் புதிதா? பாண்டியனை முறியடித்து விட்டு வெற்றி வீரராக திரும்பி வரப்போகிறார். அதுவரையில் என்று கமலி சொல்லி வந்த போது, போதும் போதும், வாத்தாபி புலிகேசியை ஜெயித்து வாகை மாலை சூடியாகிவிட்டது. பாண்டியனை ஜெயிப்பதுதான் மிச்சம். போடி அக்கா, போ. இந்த பல்லவ குலத்தாரை போல மானம் கெட்டவர்களை நான் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை என்றாள் சிவகாமி. கமலிக்கு தூக்கி வாரி போட்டது. இது என்ன இவள் இப்படி பேசுகிறாள்? சூரியனிடம் காதல் கொள்ள துணிந்த பனித்துளிக்கு ஒப்பிட்டு தன்னைத்தானே எத்தனையோ தடவை நொந்து கொண்ட சிவகாமி தானா இவள்? குமார பல்லவரின் ஒரு கடைக்கண் நோக்குக்காக தன் உயிரையே கொடுக்க சித்தமாக இருந்த சிவகாமி தானா இவள்? இப்படி கமலி எண்ணி வியந்து கொண்டிருக்கும் போதே சிவகாமியினுடைய முகபாவம் மாறியது. கமலியின் கழுத்தை கட்டி கொண்டு, அக்கா, ஏதோ பிதற்றுகிறேன், மன்னித்து விடு. எல்லாம் விவரமாக சொல்லு. மாமல்லர் எப்போது யுத்தத்துக்கு போனார்? வாத்தாபி சக்கரவர்த்தி காஞ்சிக்கு வருவதற்கு முன்னாலா அப்புறமா? அவருடன் அண்ணனை தவிர இன்னும் யார் யார் போயிருக்கிறார்கள்? எல்லாம் விவரமாக சொல்லு. போகும்போது அண்ணன் உன்னிடம் என்ன சொல்லிவிட்டு போனார்? என்னை இங்கே சக்கரவர்த்தி நாட்டியமாட வரவழைக்க போவது அவர்களுக்கு தெரியுமா? சொல்லு அக்கா. ஏன் மௌனமாக இருக்கிறாய்? என் பேரில் உனக்கு கோபமா என்று கேள்விகளை மேலும் மேலும் அடுக்கிக் கொண்டே போனார். அதன் பேரில் கமலியும் தனக்கு தெரிந்த வரையில் கூறினாள். சிவகாமி நாட்டியம் ஆடுவதற்காக வரப்போகும் செய்தி யுத்தத்துக்கு போனவர்களுக்கு தெரிந்திருக்கவே நியாயமில்லை என்றும், தனக்கே இன்றுதான் தெரியும் என்றும் சொன்னாள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சிவகாமி, அக்கா, நீ ஒன்றும் தப்பாக நினைத்துக் கொள்ளாதே. உன்னை நான் பார்த்து எத்தனையோ நாளாயிற்று. உன்னோடு பேசுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. உன் குழந்தை இந்த கண்மணியோடு எத்தனை யுகம் கொஞ்சினாலும் எனக்கு ஆசை தீரவே தீராது. ஆனாலும் இப்போது இங்கே இருப்பதற்கில்லை. மண்டபப்பட்டுக்கு உடனே புறப்பட்டு போக வேண்டும். அப்பாவிடம் இதோ சொல்ல போகிறேன் என்றாள் சிவகாமி. அத்தியாயம் 18. புலிகேசிக்கு தெரியுமா? மறுநாள் மாலை கண்ணபிரானுடைய வீட்டு கூடத்தில் ஆயனர், சிவகாமி, கமலி, கமலியின் மாமனார் ஆகியோர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். புலிகேசியும் மகேந்திர பல்லவரும் நகர்வலம் வந்தது பற்றியும், அவர்கள் வடக்கு கோட்டை வாசலில் ஒருவரிடம் ஒருவர் விடைபெற்றுக் கொண்ட காட்சியை பற்றியும், புலிகேசி அக்கோட்டை வாசல் வழியாக வெளியேறியது பற்றியும் யோகி அசுவபாலர் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். புலிகேசி காஞ்சிக்கு விஜயம் செய்த நாளிலிருந்து அந்த யோகி தமது யோக சாதனத்தை அடியோடு மறந்து நகரில் நடந்த களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார் என்பதையும் இங்கே நாம் குறிப்பிட வேண்டும். இந்த பேச்சுக்கு இடையிடையே அங்கே தவழ்ந்து வட்டமிட்டுக் கொண்டிருந்த சின்ன கண்ணன் அவர்களுடைய கவனத்தை கவர முயற்சி செய்தான். கமலியும் அவனுடைய நோக்கத்துக்கு துணை செய்கிறவளாக பேச்சை மறித்து சின்ன கண்ணனுடைய பிரதாபங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்போதெல்லாம் அசுவபாலர் அவளை, ஐயோ பைத்தியமே, இப்படியும் ஒரு அசடு உண்டா என்று சொல்லும் தோரணையில் பார்த்துவிட்டு மேலே தமது வரலாற்றை தொடர்ந்தார். எல்லாம் முடிந்ததும் சிவகாமி, மாமா, வாத்தாபி சக்கரவர்த்தி தான் போய் தொலைந்து விட்டாரே, கோட்டை கதவுகளை இனிமேல் திறந்து விடுவார்கள் அல்லவா என்று கேட்டாள். எல்லாம் நாளை மறுநாள் தெரிந்து விடும் அம்மா. எனக்கு என்னவோ அவ்வளவு நம்பிக்கை ஏற்படவில்லை. அந்த வாத்தாபி சளுக்கனுடைய முகத்தில் 10 நாளாக இருந்த முகமலர்ச்சியை இன்றைக்கு காணோம். பல்லவரிடம் விடை பெற்று வெளியே போகும் சமயத்தில் முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொண்டிருந்தான். அந்த ராட்சதன் என்ன செய்கிறானோ என்னவோ. அப்படி என்ன செய்து விடுவான் என்று சிவகாமி கேட்டாள். மறுபடியும் அவன் கோட்டையை முற்றுகை போட தொடங்கலாம், அல்லது கோட்டையை தாக்கி பிடிக்க முயலலாம். அப்படியெல்லாம் செய்வார்களா என்ன? இத்தனை நாள் இவ்வளவு சிநேகம் கொண்டாடி விட்டு என்று சிவகாமி வியப்புடன் கேட்டாள். தங்கச்சி, இதென்ன நீ கூட இப்படி கேட்கிறாயே? ராஜகுலத்தினருக்கு விவஸ்தை ஏது? இன்றைக்கு சிநேகிதர்களாக இருப்பவர்கள் நாளைக்கு குத்திக் கொள்வார்கள். இன்றைக்கு பெண் கொடுத்து சம்பந்தியாவார்கள், நாளைக்கு போர்க்களத்தில் சண்டை போடுவார்கள் என்று கூறினாள் கமலி. ஆயனர் அசுவபாலரை பார்த்து, வாத்தாபி அரசருக்கு என்ன கோபமாம்? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். சளுக்கனும் பாண்டியனும் சிநேகிதர்களாம். கொள்ளிடக்கரையில் இரண்டு பேரும் ரொம்ப உறவு கொண்டாடினார்களாம். சளுக்கன் இங்கே வந்திருக்கும் போது மாமல்லர் பாண்டியன் மீது படையெடுத்து சென்றதில் இவனுக்கு கோபம் என்று சிலர் சொல்கிறார்கள்.
இன்னும் ஒரு அபிப்பிராயம் என்ன தெரியுமா என்று அசுவபாலர் நிறுத்தினார். என்ன சொல்லுங்களேன் என்றார் ஆயனர். சிவகாமியின் நடனத்தை பார்த்துவிட்டு மயங்கி போய் வாத்தாபி அரசர் சிவகாமியை தம்முடன் அனுப்பும்படி கேட்டாராம். பல்லவேந்திரர் மறுத்து விட்டாராம். அதனால்தான் புலிகேசிக்கு கோபமாம் என்றார் அசுவபாலர். அவன் நாசமாக போக, அவன் தலையில இடி விழ என்றாள் கமலி அழுத்தம் திருத்தமாக. அப்போது, ஆஹா, இவ்வளவு திவ்யமான ஆசீர்வாதம் யார் வாயிலிருந்து வருகிறது என்று ஒரு குரல் கேட்டதும் அனைவரும் திடுக்கிட்டு எழுந்து நின்று குரல் வந்த பக்கத்தை பார்த்தார்கள். அந்த கம்பீரமான குரல் சின்னக்கண்ணனுடைய கவனத்தை கூட கவர்ந்து விட்டதாக தோன்றியது. அவனும் உட்கார்ந்தபடியே ஆவலுடன் குரல் வந்த திசையை நோக்கினான். வீட்டின் பின்வாசல் வழியாக உள்ளே வந்தவர் வேறு யாரும் இல்லை, மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி தான். அசுவபாலரே, நீர் சொல்லிக் கொண்டிருந்த வதந்தி என் காதிலும் விழுந்தது. ஆனால் அது உண்மையல்ல. வாத்தாபி சக்கரவர்த்தி சிவகாமியை தம்முடன் அனுப்பும்படி என்னை கேட்கவில்லை. பின்னே என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பெண்ணுக்கு என்னவோ இவ்வளவு பிரமாத மரியாதை செய்கிறீரே, என்னுடன் வாத்தாபிக்கு அனுப்பினால் சாட்டையினால் அடித்து நாட்டியமாட சொல்வேன் என்று கூறினார். அவ்வளவு ரசிக சிகாமணி அந்த மூர்க புலிகேசி என்றார் சக்கரவர்த்தி. அப்போது அவருடைய கண்களில் உண்மையான கோபத்துக்கும் வெறுப்புக்கும் அறிகுறி காணப்பட்டது. அப்போது சிவகாமி ஓர் அடி முன் வந்து சக்கரவர்த்தியை ஏறிட்டு பார்த்து, பிரபு, அப்பேற்பட்ட பரம ரசிகரின் முன்னிலையிலே என்னை நாட்டியமாட சொன்னீர்களே, அது தர்மமா என்று கம்பீரமாக கேட்டாள். அது தவறுதான் குழந்தாய், புலிகேசியின் முன்னால் உன்னை நான் ஆடியிருக்க சொல்லக்கூடாதுதான். ஆனால் நான் கண்டேனா அஜந்தாவின் அற்புத வர்ண சித்திரங்கள் எவனுடைய ராஜ்யத்தில் உள்ளனவோ அவன் இப்பேற்பட்ட ரசிக தன்மையற்ற மூர்கனாக இருப்பான் என்று நான் நினைக்கவே இல்லை. ஆயனரே, ஒரு செய்தி கேட்டீரா? காஞ்சி கோட்டைக்கு வெளியே இத்தனை மாதம் சளுக்க சக்கரவர்த்தி தண்டு இறங்கியிருந்தார் அல்லவா? ஒரு தடவையாவது மாமல்லபுரத்துக்கு போய் அவர் பார்க்கவில்லையாம். நான் கேட்டதற்கு உயிருள்ள மனிதர்கள் இருக்கும் போது வெறும் கல்பதுமைகளை யார் போய் பார்த்து கொண்டிருப்பது என்று விடை சொன்னார். இது மட்டுமா? அஜந்தாவிலே அப்படி என்ன பிரமாதமாக இருக்கிறது? சுவரில் எழுதிய வெறும் சித்திரங்கள் தான் என்று கூறினார். இப்பேற்பட்ட மனுஷரிடம்தான் அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து வரும் பொருட்டு நாகநந்தியிடம் ஓலையுடன் பரஞ்சோதியை நீர் அனுப்பி வைத்தீர். உமக்கு அது ஞாபகம் இருக்கிறதா என்று மகேந்திர பல்லவர் ஆயனரை நோக்கி கேட்டார். ஆயனருக்கு அப்போது உண்டான அளவு கடந்த ஆச்சரியத்தை அவருடைய முகக்குறி காட்டியது. பல்லவேந்திரா, உண்மையாகவா வாத்தாபி சக்கரவர்த்திக்கா நாகநந்தி ஓலை கொடுத்து அனுப்பினார்? இது தங்களுக்கு எப்படி என்று தயங்கினார். எப்படி தெரிந்தது என்று தானே கேட்கிறீர்? ஓலையை நானே படித்து பார்த்தேன். ஆனால் நாகநந்தி ரசிகர் இந்த மூர்க்க புலிகேசியை போன்றவர் அல்ல. அவர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? சைனியத்துடன் சீக்கிரம் வந்து பல்லவ ராஜ்யத்தையும் காஞ்சி சுந்தரியையும் நீ கைப்பற்றிக்கொள், சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்து விடு என்று எழுதியிருந்தார். எப்படி இருக்கிறது விஷயம்? ஆயனரே, உம்முடைய அத்தியந்த சிநேகிதர் நாகநந்தியினால் இந்த பல்லவ ராஜ்யத்துக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வருவதற்கு இருந்தது தெரியுமா என்றார் சக்கரவர்த்தி. ஆனால் ஆயனரோ சக்கரவர்த்தி கடைசியாக கூறிய வார்த்தைகளை கவனித்தவராக காணப்படவில்லை, வேறு ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவராக காணப்பட்டார். ஆஹா, புத்த பீக்ஷு கொடுத்த ஓலை வாத்தாபி சக்கரவர்த்திக்கா? அப்படியானால் அஜந்தா வர்ண ரகசியம் புலிகேசி மகாராஜாவுக்கு தெரியுமா என்று தமக்குத்தாமே மெதுவான குரலில் சொல்லிக் கொண்டார். அத்தியாயம் 19. சுரங்க வழி. ஆயனர் அஜந்தா வர்ண ரகசியத்தில் மனத்தை செலுத்திக் கொண்டிருக்கையில் சக்கரவர்த்தி அசுவபாலரை பார்த்து, என்ன யோகியாரே, யோக பயிற்சி எல்லாம் இப்போது எப்படி இருக்கிறது? இந்த வாத்தாபி மன்னர் வந்தாலும் வந்தார், யோக சாதனத்தில் மனத்தை செலுத்தவே அவகாசம் இல்லாமல் போய்விட்டது என்று கூறி கண்களினால் சமிஞ்சை செய்யவே அசுவபாலர் சக்கரவர்த்தியை பின்தொடர இருவரும் வீட்டுக்கு பின்னால் அரண்மனை உத்தியானவனத்தில் இருந்து யோக மண்டபத்துக்கு சென்றார்கள். அவர்கள் போனதும் சிவகாமி கமலியை பார்த்து, அக்கா, சக்கரவர்த்தி கற்ற கலையெல்லாம் போதாதென்று யோக கலை வேறு கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாரா என்று கேட்டாள். அதற்கு கமலி கண்ணை விஷமமாக சிமிட்டிக் கொண்டே ரகசியம் பேசும் குரலில், யோகமாவது மண்ணாங்கட்டியாவது, எல்லாம் மோசம், அப்புறம் சொல்கிறேன் என்றாள் கமலி. சற்று நேரத்துக்கெல்லாம் மகேந்திர பல்லவர் யோக மண்டபத்தில் இருந்து திரும்பி அந்த வீட்டின் வழியாக வெளியே சென்ற போது ஆயனர் சென்று குறுக்கிட்டு வணங்கி, பல்லவேந்திரா, இங்கே நாங்கள் வந்த காரியம் ஆகிவிட்டதல்லவா, இனி மண்டபப்பட்டுக்கு திரும்பலாமா என்று இரக்கமான குரலில் கேட்டார். மகேந்திரர் புன்னகையுடன், ஆயனரே, சிவகாமியின் அற்புத நடனத்துக்கு இன்னும் நான் வெகுமதிகள் அளிக்கவில்லையே, கொஞ்சம் பொறுத்திருங்கள். மேலும் மண்டபப்பட்டுக்கு நீங்கள் திரும்பி போக வேண்டிய அவசியமே நேராது, உங்களுடைய பழைய அரண்ய வீட்டுக்கே நீங்கள் போகலாம் என்று கூறினார் மகேந்திரர். ஆயனர் கவலை மிகுந்த குரலில், பிரபு,
ஒவ்வொரு இடத்திலும் ஆரம்பித்த வேலை அப்படி அப்படியே நடுவில் நிற்கிறதே. இந்த துரதிருஷ்டசாலியின் பாக்கியம் போலிருக்கிறது. மண்டபப்பட்டில் ஆரம்பித்த திருப்பணியும் அப்படியே நின்றுவிட்டால் என்று கூறி வந்த போது மகேந்திர பல்லவர் குறுக்கிட்டு, மகா சிற்பியாரே, மனித வாழ்க்கை அற்பமானது. இதில் நாம் ஒவ்வொருவரும் ஆரம்பித்த காரியத்தை பூர்த்தி செய்துவிட முடிகிறதா? நாம் தொடங்கிய காரியங்களும் எத்தனையோ நடுவில் நின்றுதான் போயிருக்கின்றன. அதனால் என்ன, நமக்கு பின்வரும் சந்ததிகள் நிறைவேற்றி வைப்பார்கள். அதற்காக கவலைப்பட வேண்டாம். மேலும் நமது அரண்மனையில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு கல்யாணம் நடக்க போகிறது. அப்போது உம் குமாரி நாட்டியமாட வேண்டியிருந்தாலும் இருக்கும் என்று கூறிவிட்டு மேலே நடந்து சென்றவர் வாசற்படி அண்டை சற்று தயங்கி நின்று, ஆயனரே, உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக இருக்கும்படி கட்டாயப்படுத்த நான் விரும்பவில்லை. உங்களுக்கு அவசியம் போக வேண்டுமானால் கோட்டை வாசல் கதவுகள் திறந்ததும் போய் வாருங்கள். தேவை ஏற்படும் போது சொல்லி அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு விரைந்து வாசற்படியை கடந்து சென்றார். சக்கரவர்த்தி போன பிறகு சிவகாமி திடீரென்று தரையில் குப்புறப்படுத்திக் கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். கமலி அவளுடைய தலையை தூக்கி தன் மடியின் மீது போட்டுக்கொண்டு, என் கண்ணே, நீ ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன காரியமாக வேண்டுமோ சொல். எந்த பாடுபட்டாவது உயிரை கொடுத்தாவது நான் செய்து கொடுக்கிறேன். நீ கண்ணீர் விட்டால் என் நெஞ்சு உடைந்து விடும் போலிருக்கிறதே என்றாள் கமலி. சிவகாமி மறுமொழி சொல்லாமல் விம்மவே, அசடே, நீ எதற்காக அழுகிறாய் என்று எனக்கு தெரியும். சக்கரவர்த்தி கல்யாணத்தை பற்றி சொன்னதற்காகத்தானே? அது எப்படி நடக்கும் சிவகாமி? மாமல்லர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கும் போது எப்படி நடக்கும்? இந்த மகேந்திர சக்கரவர்த்தி என்னதான் சூழ்ச்சி செய்தாலும் மாமல்லர் வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டார். மாமல்லரின் குணம் எனக்கு நன்றாக தெரியும். அவரிடம் இந்த சக்கரவர்த்தியின் சூழ்ச்சி ஒன்றும் பலிக்காது என்றாள் கமலி. சென்ற சில நாளாக காஞ்சி நகரில் மாமல்லரின் விவாகத்தை பற்றி பலவித வதந்திகள் உலாவி வந்தன. பாண்டியனை புலிகேசியிடமிருந்து பிரிக்கும் பொருட்டு பாண்டிய குமாரியை மாமல்லருக்கு கல்யாணம் செய்து கொள்வதாக சக்கரவர்த்தி ஓலை அனுப்பியிருக்கிறார் என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் வாதாபி சளுக்கர் குலத்திலேயே மாமல்லருக்கு பெண் கொள்ளப் போவதாக பிரஸ்தாபித்தார்கள். இதெல்லாம் கமலியின் காதுக்கும் எட்டியிருந்தபடியால் அவளுடைய மனமும் ஒருவாறு வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆகையினால்தான் மாமல்லரின் மன உறுதியை பற்றி அவ்வளவு வற்புறுத்தி சிவகாமிக்கு அவள் தேர்தல் கூறினாள். ஆனால் சிவகாமி தேர்தல் அடையவில்லை. மாமல்லரின் பெயரை கேட்ட பிறகு இன்னும் விசித்து அழத் தொடங்கினாள். இல்லை அக்கா, இல்லை, மாமல்லர் என்னை வெறுத்து விடுவார். என்னிடம் அவருக்கு இருந்த ஆசையெல்லாம் விஷமாகி போய்விடப் போகிறது. அவருக்கு அப்படி துரோகம் செய்து விட்டேன். இந்த பாவி, முன்னமே ஒரு தடவை அவர் என்னை வீட்டிலேயே இருக்க சொல்லியிருக்க நான் ஊர் சுற்ற போய்விட்டேன். இப்போது என்னை மண்டபப்பட்டிலேயே இருக்கும்படி சொல்லியிருக்க இங்கே நான் நாட்டியமாட வந்து விட்டேன் அக்கா. அவர் பாண்டியனை வென்று விட்டு நேரே மண்டபப்பட்டுக்கு வருவார். வந்து என்னை தேடுவார். அங்கே என்னை காணாமற் போனால் அவருக்கு எப்படி இருக்கும்? நான் இங்கே புலிகேசிக்கு முன்னால் நாட்டியமாட வந்து விட்டேன் என்று கேள்விப்பட்டால் அவருக்கு என்னமாயிருக்கும்? ஆஹா, இந்த சக்கரவர்த்தி என்னை எப்படி வஞ்சித்து விட்டார் என்று விம்மிக்கொண்டே கூறினாள் சிவகாமி. கமலி சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். சிவகாமி, இதற்கு ஏன் இவ்வளவு கவலை? கோட்டை வாசல் திறந்ததும் நீ போகலாம் என்றுதான் சக்கரவர்த்தியே சொல்லிவிட்டாரே என்று கூறினாள் கமலி. ஆஹா, அவருடைய சூழ்ச்சி உனக்கு தெரியாது. எனக்காகவே கோட்டை வாசலை வெகு நாட்கள் வரையில் சாத்தி வைத்திருப்பார் அக்கா. மாமல்லர் இங்கு வந்து சேரும் வரையில் திறக்க மாட்டார். நீ வேண்டுமானால் பார் என்று சிவகாமி விம்மினாள். தங்கச்சி, நீ கவலைப்படாதே. கோட்டை வாசல் திறக்காவிட்டால் போகட்டும், நான் உன்னை எப்படியாவது வெளியே அனுப்பி வைக்கிறேன் என்றாள் கமலி. உடனே சிவகாமி விம்மலை நிறுத்தி எழுந்து உட்கார்ந்து, அக்கா, நிஜமாகத்தானா? அது சாத்தியமா என்று கேட்டாள். நான் மனம் வைத்தால் எதுதான் சாத்தியமாகாது? என்னை யார் என்று நினைத்தாய்? இந்த மகேந்திர சக்கரவர்த்தியின் சூழ்ச்சி எல்லாம் என்னிடம் பலிக்குமா? அக்கா, எப்படி என்று சொல். எங்களை எவ்விதம் வெளியில் அனுப்பி வைப்பாய் என்று சிவகாமி பரபரப்புடன் கேட்க, கமலி அவள் காதண்டை தன் வாயில் வைத்து, சுரங்க வழி மூலமாக என்று கூறினாள். சிவகாமி ஏற்கனவே காஞ்சியிலிருந்து வெளியே போக ரகசிய சுரங்க வழி இருக்கிறது என்று கேள்விப்பட்டதுண்டு. எனவே இப்போது கரையடைந்த ஆவலுடன், சுரங்க வழி நிஜமாகவே இருக்கிறதா? உனக்கு நிச்சயமாக தெரியுமா என்று கேட்டாள். கமலி மீண்டும் ரகசிய குரலில் கூறினாள், இறைந்து பேசாதேயடி. மாமாவின் யோக சாதனத்தை பற்றி சொல்கிறேன் என்றேன் அல்லவா? யோகம் என்பதெல்லாம் போய் தங்கச்சி, சுத்த போய். அந்த மண்டபத்திலே சுரங்க வழி இருக்கிறது. அதற்குள்ளே இருந்து குண்டோதரன் அடிக்கடி வெளிவருவதை நானே பார்த்திருக்கிறேன். சக்கரவர்த்தி கூட சில சமயம், என்ன அக்கா சொல்கிறாய், குண்டோதரனா? ஆமாம் அடி தங்கச்சி, ஆமாம். குண்டோதரன் என்று சக்கரவர்த்தியின் ஒற்றன் ஒருவன் இருக்கிறான். சத்ருகுணன் என்று இன்னொருவன் இருக்கிறான். இரண்டு பேரும் பொல்லாத தடியர்கள். என்னடி யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை, சொல்லக்கா. அந்த சுரங்க வழி உனக்கு எப்படி தெரிந்தது?
அந்த யோக மண்டபத்தின் பக்கம் நான் வரவே கூடாது என்று என் மாமனார் சொல்லியிருந்தார். அதனாலேயே அவருக்கு தெரியாமல் நான் அடிக்கடி போய் பார்ப்பேன். ஒரு நாள் நான் போய் எட்டி பார்த்த போது மண்டபத்தின் மத்தியில் இருந்த சிவலிங்கம் அப்பால் நகர்ந்திருந்தது. லிங்கம் இருந்த இடத்தில் ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது. அதற்குள்ளே இருந்து குண்டோதரன் வெளியே வந்து கொண்டிருந்தான். அப்போது மண்டபத்திற்குள்ளே யார் இருந்தது என்று நினைக்கிறாய்? என் மாமனாரோடு சக்கரவர்த்தியும் நின்று கொண்டிருந்தார். சிவகாமி சற்று சிந்தித்து விட்டு, கமலியக்கா, எப்படியாவது அந்த சுரங்கத்தின் வழியாக எங்களை நீ வெளியே அனுப்பிவிட்டால் உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. என்றென்றைக்கும் நான் உன் அடிமையாக இருப்பேன் என்றாள் சிவகாமி. பேச்சை பார் பேச்சை, எனக்கு அடிமையாக இருக்க போகிறாளாம். அடி பொல்லாத நீலி, நீ இந்த ராஜ்யத்துக்கே ராணியாக போகிறாய், எனக்கு அடிமையாகி விடுவாயா? நீ வாக்கு கொடுத்து விட்டு அப்புறம் திண்டாடாதே என்றாள் கமலி. பிறகு, ஆகட்டும் தங்கச்சி, கொஞ்சம் பொறுமையாக இரு. அந்த மண்டபத்தின் மத்தியில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அதை இடம் விட்டு நகர்த்தினால் சுரங்க வழி தெரியும். லிங்கத்தை எப்படி இடம் விட்டு நகர்த்துவது என்பதை இன்றைக்கு அல்லது நாளைக்குள் எப்படியாவது தெரிந்து கொள்கிறேன். ஆனால் நீ இவ்வளவு அவசரப்பட்டு என்ன பிரயோஜனம்? உன் தகப்பனார் உன்னுடன் வருவதற்கு சம்மதிக்க வேண்டுமே என்று கமலி கவலையுடன் கேட்டாள். என்னை விட அவர்தான் வெளியே போவதற்கு அதிக அவசரப்படுவார். அதற்கு காரணம் இருக்கிறது என்றாள் சிவகாமி. அதே சமயத்தில் வாசற் பக்கம் இருந்த ஆயனர் அவர்களின் அண்டையில் வந்து, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கோட்டைக்குள் அடைபட்டு கிடக்க வேண்டுமோ தெரியவில்லை. சிவகாமி, உனக்கு தெரியுமா, முன்னொரு நாள் அந்த பரஞ்சோதி என்கிற பிள்ளையிடம் நாகநந்தி ஓலையை கொடுத்து அனுப்பினாரே, அஜந்தா வர்ண ரகசியத்துக்காக புலிகேசி மகாராஜாவுக்குத்தான் அந்த ஓலையை கொடுத்து அனுப்பினாராம். அடாடா, பாதாபி மகாராஜா காஞ்சியில் இருக்கும் போதே இதை சொல்லியிருந்தால் நான் அந்த சளுக்க குலசிரேஷ்டரிடம் கெஞ்சி கூத்தாடி அஜந்தா வர்ண ரகசியத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டிருப்பேன் அல்லவா என்று புலம்பினார். புலிகேசி மகாராஜாவுக்கு அந்த ரகசியம் தெரிந்திருப்பது என்ன நிச்சயம் அப்பா என்று சிவகாமி குறுக்கிட்டு கேட்டாள். கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் சிவகாமி. புலிகேசின் இளம் பிராயத்தில் அவர் அஜந்தா மலை குகையிலேயே கொஞ்ச காலம் ஒளிந்து கொண்டிருந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் ஆயனர். அப்போது கமலியும் சிவகாமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகை புரிந்து கொண்டார்கள். ஆயனர் இவ்வாறு பேச பேச அவர்களுக்கு உற்சாகம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. காத்திருங்கள் வரும் அத்தியாயங்களுக்காக. விடைபெறுவது உங்கள் வருணா மற்றும் அருண். நன்றி. வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.